गजाननम भूतगणादिजेविदं कपित्तजम्बूदपरक्षारपक्षितं उमासुतं शोकविनाशकारणं नमामि नमामि विघ्नेश्वरपादपङ्कजम् अन्नपूर्णेस्तापूर्णे शङ्करप्राणवल्लवे ज्ञानवैराग्यसिद्ध्यर्थं भिक्षां देहि नमः पार्वतीमरणमः पार्वतीपदये हर हर महादेव विठ्ठुवेल्முருகனுக்கு அரகரோகராம். புதியுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியார் ஜோதிஷ கலாரத்னா மகேஷயர். நிறைய மனிதர்கள் நம்மளுடைய நிகழ்ச்சியை பார்த்துண்டு இந்த நிகழ்ச்சியில் ஆன்மீக தகவல் பெரிய பயனுள்ளதாக இருக்கு. எனக்கு என் வாழ்க்கையில் நான் சோர்வாக இருக்கும் பொழுது, என்னுடைய தொழிலுக்காகவோ அல்லது என்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான சில விஷயங்களை நீங்கள் சொன்னதை வச்சு அதற்குண்டான மந்திரங்கள் சொல்லும்போது எனக்குள்ளே ஒரு பெரிய மாற்றங்கள் கிடைக்கிறதுன்னு ஒருத்தர் சொல்லும்போது அது மற்ற மகிழ்ச்சியை தருது. ஒரு சமயம் டெல்லியில் இருக்கக்கூடிய ஒருத்தங்க ரொம்ப சிரமப்பட்டுருந்தாங்க, அவங்களுடைய வேலை வாய்ப்பு விட்டுட்டான். அவங்க திடீர்னு வேலை வாய்ப்பை வந்து விட வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சு. விட வேண்டியதுன்னா அவங்கிருந்து அவங்க அமுச்சிட்டாங்க. அப்போ வேலை வாய்ப்புக்காக ரொம்ப வருத்தப்பட்டுருந்தவா என்ன பண்ணுறதுன்னு தெரில. எங்கள் குடும்பம் இதை நம்பி தான் இருக்குது. நான் மாதம் மாதம் வீடு வாங்கியிருக்கோம், அதற்குண்டான லோன் போகிறது. நான் படாத பாடுபடுறோமே, ரொம்ப வருத்தமாக இருக்குது, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுருக்கேன். அங்கே இருக்கக்கூடிய கோயிலுக்கு எப்போவா போகிற வழக்கங்கள் இருக்குது. விநாயகர் பெருமான் கோயிலுக்கு போகிற வழக்கங்கள் இருக்குது. விநாயகர் கோயிலை போய் சுற்றி வந்து அதே மாதிரி நவகிரகத்தை சுற்றி வர, திருப்பியும் அந்த சிவபெருமானை சுற்றி வந்ததுக்கப்புறம் எதேச்சும் அன்றைக்கி வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்துட்டு நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய அந்த அரசையலை, அது மேலே வைக்கக்கூடிய தீபத்தை உண்டான விஷயத்தை பார்க்குறா. அவளுக்கு உத்தியோகம் கிடைக்கிறதுக்காக சரி நாளையிலேருந்து பண்ணுவேன். டெய்லி பிள்ளையார் கோயிலுக்கு போயின்னு இருக்கா, டெய்லி கார்த்தால் எடுத்து பண்ணுற வழக்கங்கள் இருக்குது. அப்போ அந்த கோயில் அர்ச்சகர் சொல்கிறார், இவா வந்து இந்த கம்பெனியோட இதுமா அப்படின்னு சொல்கிறார். அப்படியே நானும் ஜாப் தேடின்னு இருக்கேன்னு சொல்கிறேன். இது பாருங்கள், ரெண்டாவது நாள் மூணாவது நாள் இது நடக்குது. ஜாப் தேடின்னு இருக்கேன்னு சொல்லணும், அப்படியே எங்கள் கம்பெனிலே நீங்கள் போடலாமே அப்படின்னு அவள் சொல்கிறா. திருப்பி அந்த கம்பெனியில் இதுக்கு முன்னாடி இருந்த வேலையை விட இப்போது சேரக்கூடிய வேலை அஞ்சு மடங்கு நல்ல முன்னேற்ற முடியுது. அவளுக்கு ஒரே சந்தோஷம். இன்டர்வியூ போகிறா, பாஸ் பண்ணுறா, சக்ஸஸ் பண்ணுறா, வேலையில் ஜாயின் பண்ணுறான். வேலையில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஒரே மாதம் நம்மக்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி, ஃபோன் அப்பாயின்மெண்ட்டில் அவள் சொல்கிறா இந்த விஷயத்தை. சார், நான் வாழ்க்கையில் வந்து என் லைஃப்பில் வந்து பெரிய ஒரு சோர்வில் இருந்தேன். ஏன் இனி என்ன பண்ணுவேன்னு தெரியாமல் இருந்தேன். கடைசியில் என் வாழ்க்கையை ஒரு பெரிய புரட்டி போட்ட மாதிரி மூன்றே நாட்களில் நீங்கள் சொன்ன ஆன்மீக தகவல் பயன் கொடுத்ததுன்னு. இந்த மாதிரி லைஃப்பில் எத்தனையோ விஷயங்கள் நமக்கு இறைவன் நமக்கு கை கொடுப்பார். இதே மாதிரி ஒரு நபர் ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீச், அவங்க வந்து மேடையில் கேட்குறாங்க, ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் ஒரு டம்ளரில் வந்து தண்ணியை வச்சுட்டு இதோடைய வெயிட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஒருத்தவங்க சொல்கிறாங்க 50 கிராம், இன்னொரு 400 கிராமு, இன்னொருத்தவங்க சொன்னாங்க இதோடய வெயிட்டோட இது இப்படி அப்படின்னு சொல்லிட்டுருக்கான். அப்போது அவள் சொன்னான், இதோட வெயிட் இது கிடையாது, இட்ஸ் டிபெண்ட்ஸ் யுவர் ஹேண்ட் அப்படிங்கிறாங்க. உன்னுடைய கையை பொறுத்து இருக்குது, நீ எவ்வளோ நேரம் இதை பிடித்து கொள்கிறாயோ அதுதான் இந்த டம்ளருடைய ஹெவியும் ஹெவி இல்லாததும், அதாவது இதோட வெயிட்டும் வெயிட் இல்லாததும். ஏன் அப்படின்னு சொன்னால், ஒரு நாள் முழுக்க நீ பிடிச்சிருந்தேன்னா இதே டம்ளர் வாட்டர் ஆஃப் டம்ளர் வந்து உனக்கு பெரிய ஒரு 50 கிலோ தூக்கினா எந்த அளவுக்கு ஒரு கனமுள்ளதாக இருக்குமோ அந்த அளவுக்கு உனக்கு இருந்துடும். அதனால் நம்மளுடைய மனசும் நம்மளுடைய தாங்கக்கூடிய திறனையும் பொறுத்து தான் இருக்குது அப்படின்னு சொன்ன. அந்த மாதிரி நம்ம ஒரு நிமிஷம் நமக்கு மன கஷ்டம் இருக்கலாம், 2 நிமிஷம் இருக்கலாம், ரொம்ப நாளாக அந்த தம்ளரை வந்து பிடிச்சுட்டே இருக்கிற மாதிரி நம்ம வந்து பாரத்தை தூங்கிகிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நிறையா பேருக்கு அது உபாதைகள் கொடுக்கும். அதை கழட்டி வச்சுடணும். நமக்கு இருக்கக்கூடிய டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு பாசிட்டிவ் திங்கிங்காக லைஃப்பை மாற்றிக்கிட்டோம்னா எப்பேற்பட்ட விஷயத்தையும் நீங்கள் வந்து ரொம்ப அழகாக எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி இன்றைய தினத்தில் ஒரு அற்புத வார்த்தையோடு இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறேன். 30/4/2020 சார்வரி வருஷம், சித்திரை மாதம் 17ஆம் திருநாள், வியாழக்கிழமை.
இன்றைய நட்சத்திரம் பூசம். இன்றைய திதி சப்தமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் பூராடம் உத்திராடம். நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை. ராகு காலம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்னைக்கு வந்து சப்தமி காலையில 10:30 வரைக்கும் இருக்கு. அதுக்கப்புறம் அஷ்டமி. அஷ்டமி அன்னைக்கு துர்காம்பாளை வழிபடுறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கிருஷ்ணரை பிரார்த்தனை பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த அஷ்டமி அன்னைக்கு அம்பாளுடைய ஸ்துதிகள்லாம் படிக்கிறது, அம்பாளுடைய அஷ்டோத்திரங்கள் படிக்கிறது மனசில் ஒரு நிம்மதியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும்னு சொல்லி இன்றைய தினத்துக்குண்டான சிறப்புகள் பற்றி பார்த்துட்டோம். 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்களும் இன்றைய கிரகநிலைக்கு ஏற்ற அற்புதமான தெய்வ வழிபாடும் பற்றி பார்க்க போகிறோம். மேஷராசி நண்பர்களே, வரவுகள் உண்டு, நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். இன்றைய தினத்தில் பொருளாதாரங்கள் கூடும். வாழ்க்கைக்கு எதிர்பார்த்த காரியங்கள்லாம் நடக்கணும் நடக்கணும் நடக்கணுங்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்வில். லைஃப்பில் முதல்ல சேமித்து வைக்கணும். பணங்கிறது மனுஷனுக்கு தேவை. அந்த பணத்தை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கணும். அதே மாதிரி சொந்த பந்தங்கள் தேவை. வயசான வாழ்கிட்ட நல்லா பேசணும். அதே மாதிரி வாழலாம். நமக்கு இருக்கும்பொழுது தான் நமக்கு பலம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கக்கூடியதாக இருக்கும். மேஷராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் குழந்தைகள் ஆரோக்கியத்தில் கவனம் என்பது தேவை. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் ஆகக்கூடிய காரியத்தை உட்கார்ந்த இடத்துல சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஒன்று நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு. ரிஷபராசி என்பவர்களே, ஒவ்வொரு காரியத்தை கொஞ்சம் தாமதமாக நடந்தாலும் இந்த தினத்தில் என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதெல்லாம் சரிவர இருக்கும். சில நேரங்கள் மனசில் யோசிப்பில் வியாபாரமும் தொழிலும் என்ன பண்ணுறது, வேலையாட்கள் கொஞ்சம் வச்சுக்கலாம் கொஞ்சம் வேண்டாங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். லைஃப்பில் இந்த தருணத்தில் நம்ம கொஞ்சம் சரியாக இருந்திருக்கலாம், தப்பு பண்ணிவிட்டோம். இனிமேல் நமக்காகவும் நம்மளுடைய குடும்பத்துக்காகவும் உண்டான விஷயத்தை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தீர்க்கமாக படும். புதிய தொழில் சம்பந்தமான எண்ணங்கள் மனசில் கொண்டு வரும். ஆனால் அதை செய்யலாமா வேண்டாமா, அதற்குண்டான வெற்றி இருக்குமா இருக்காதாங்கிற பயம் மனசில் இருந்துகிட்டே இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 4 நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்காம்பாள் வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு ரிஷபராசி என்பவர்களே. மிதுனராசி நேர்களே, நல்ல முன்னேற்றம் உண்டு, ஜெயம் உண்டு. சொந்த பந்தத்தின் மூலமான ஒரு உதவி உங்களுக்கு கிடைக்கின்ற தினத்தில் எதிர்பார்த்த பணவரவுகள் வந்து சேரும். ரொம்ப நாள் முடியாத சில விஷயங்கள்ல இன்றைய தினத்தில் மனசில் அந்த காரியம் நடக்குதோ இல்லையோ ஆனால் மனசில் ஏதோ சக்ஸஸ் ஆன மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வரும். ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் நம்ம வீட்டில் இருக்கிறவாளோ தாயாரோ தந்தையாரோ கொஞ்சம் முகம் சுழிச்சாலனா மனசு கஷ்டமாக இருக்குது. ஏன் இப்படி பண்ணுறேன், ஏன் எதனாலே வா, இன்றைக்கி மனசு சரியில்லையே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு என்னமோ பாதிப்பு வந்த மாதிரி தோணும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான 7 நில மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான இது தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு உன்னத பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. கடகராசி என்பர்கள் அன்பும் ஆதரவும் கூடி வரத்துக்குண்டான நல்ல நாள். நல்ல மனிதர்களுடைய சந்திப்பு மனதில் ஒரு திருப்தி தரக்கூடியதாக இருந்துருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சுட்டு இருந்தேன், லைஃப் ஒவ்வொரு படிக்கட்டாக வந்துட்டு இருந்தது, திடீர்னு ஒரு பிரேக் டவுன் ஆச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. எல்லாமே ஒரு நல்லதுக்கு தான். இந்த காலகட்டத்தில் எதையுமே பெரிதாக சிந்தித்து பின் நாட்களில் நல்லா முன்னேற்றம் செய்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. புதிய விஷயங்களை எடுத்து பண்ணும்பொழுது அதற்குன்னு ஒரு தெம்பு கண்டிப்பாக தேவை. ஒரு புலி பாயறதுக்கு முன்னாடி பதுங்கிறது யதார்த்தம் தானே. அந்த மாதிரி எல்லா விஷயங்கள்லையும் யோசித்து நின்று நிதானமாக செயல்படும் போது நிச்சயம் வெற்றி பெற முடியுது. கடகராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பிகை வழிபாடு பகவதி அம்பாள் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு கடகராசி என்பவர்களே. சிம்மராசி நேயர்களே, நம்ம கொஞ்சம் இடம் விட்டால் போதுமே, மணமணமணமணமண நம்மளை விட முன்னாடி போயிட்டே இருக்க, தொழில் ரீதியாக என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. சரி, நிச்சயம் நம்ம இதில் ஏதாவது ஒரு முடிவு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசில் தோணிகிட்டே இருக்கும். பண விஷயங்களில் இனிமேல் சேர்த்து வைக்கணும். குறுகிய காலகட்டத்தில் கொஞ்சம் குழந்தைகளுக்காகவும் நமக்கு இருக்கக்கூடிய கடன்கள்லாம் அடைச்சிட்டு கொஞ்சம் மனசு நிம்மதியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் ஆழ்ந்து தோணக்கூடியதாக இருக்கும். யாரையும் டிபெண்ட் பண்ணியிருக்கப்படாதுங்கிற ஒரு எண்ணம் அதிகமாக இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிற வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு சிம்மராசி அன்பர்களுக்குண்டான அற்புத வழிபாடு. கன்னிராசி என்பவர்கள் அப்பப்போ சில பேர் நினச்சிட்டு இருப்பா இல்லையா, ஒரு 2 பேர் ஏதாவது பேசினு தான் நம்மளை தான் ஃபாலோ பண்ணுறாலோ என்னமோ, நம்ம தான் பேசுகிறாலோ என்னமோ,
இந்தமாதிரி ஒரு எண்ணங்கள் தோணும் தானாவே பகமையாக மனசு தோணும் இந்த மாதிரி எண்ணங்கள் தோணும் பொழுது என்ன அப்படினா அப்படியே இல்லங்கறத இன்னொரு மனசு நம்மளே சொல்லிக்கணும் ஆனா நடக்கக்கூடிய காரியங்கள்லாம் சுபீக்ஷமா நடக்கும் பெரிய மனிதர்கள் இந்த தினத்துல தொலைபேசியில தொடர்பு கொண்டு பேசுறதுக்குள்ளான வாய்ப்புகள் நிறைய இருக்கு காலம் நல்லா இருக்கா நேரம் நல்லா இருக்கா ஆனா இனிமே பட்டு நீங்க சொல்ல முடியாது என்ன அப்படினு பார்த்துட்டேல்னா எனக்கு வந்து ரெஸ்ட் இல்ல நாள் தப்பான முடிவு எடுத்துட்டேன் யோசிக்கிறதுக்கே நேரம் இல்ல சொல்ல முடியாது இல்லையா நிறைய காலம் நீங்க எடுத்தாச்சு ரெஸ்டும் நிறைய காலங்கள் உங்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள் யோசிக்கிறது கொடுத்திருக்கான் இனிமே இந்த யோசனைங்கறத ஒரு மூலதனமா போட்டு செயல்பட்டேல்னா வெற்றி உண்டு கன்னிராசி என்பவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிற வெண்மை வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் அம்பாள் வழிபாடு துர்க்கை வழிபாடு மனதை திருப்தி தரக்கூடிய அற்புதமான வழிபாடு துலா ராசி என்பவர்களே ஒரு சில காரியங்கள் பண்ணும்போது ரொம்ப கவனமா பண்ணணும் இத செய்யலாம் இத செய்யப்படாது இது நல்லது இது கெட்டது இந்த நல்லது கெட்டது அறிஞ்சு நம்ம லைஃப்ல நடந்துட்டோம்னா எந்த பிரச்சனைகளும் வராது இவா தப்புன்னு தோன்றது திருப்பி அவாட்டியா பேசினா அதுதான் தப்பு சோ ஆக இன்றைய தினத்துல இனிமேற்பட்ட நம்ம லைஃப்ல ஒரு பெரிய சேஞ்ச் ஆகும் எப்பமே சொல்வா அந்த 60 ஆம் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் லைஃப்ல பலவிதமான மாற்றங்கள் வரும் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் லைஃப்ல பலவிதமான மாற்றங்கள் இல்லையா அதாவது நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்னு சொல்வா என் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் எனக்குள்ள நிறைய மாற்றங்கள் நிகழ்ந்தது அந்த மாதிரி உங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றங்கள் நிகழக்கூடியதா இருக்கு ஒரு சினிமால சொன்ன மாதிரி There is difference between the boy and man. அப்படினா அந்த மெச்சூரிட்டி லெவல் அது அதிகப்படியா வளர்த்து கொண்டு இனிமே நம்ம யார்ட்ட எப்படி பேசணும் நம்மளுடைய உடை எப்படி இருக்கணும் நம்மளுடைய செயலாற்றல் எப்படி இருக்கணும்ங்கிறது ரொம்ப அழகா பிளான் பண்ணுவேல் துலா ராசி என்பவர்களுக்கு இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என்ன 5 நிறம் சிகப்பு வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு துலா ராசி என்பவர்களுக்கு உண்டான இன்றைய தின வழிபாடு விருச்சிக ராசி என்பவர்களே நிறைய விஷயங்கள் அப்பப்போ குழப்பங்கள் இருக்கும் ஒரு சிந்தனை பண்ணுறோம் அடுத்த சிந்தனை மனசில் இருக்கும் ஒரு சிந்தனை இருக்குது அடுத்த சிந்தனை சரி பாசிட்டிவாக இருக்குது நெகட்டிவாக இருக்குது நான் எதை எடுத்துக்கிறது நிறைய யோசனைகள் மனசில் இருந்துட்டு இருக்கு ஏதாவது ஒன்று நான் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு மனசில் எது திடகாத்திரமாக தோணுதோ அதை செய்யுங்க மனசில் எது உறுதியாகப்படுதோ அதை செய்யுங்க நிறைய பெரிய பெரிய நபர்கள் நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு சில நேரம் பார்த்துட்டேல்னா அவளுக்குள்ளே முடிவெடுக்கிறதுல குழப்பம் வரும் சார் எனக்கு ஜாதகம்லாம் இல்லை எனக்கு ஒரு முடிவு மட்டும் சொல்லுங்களேன் சார் நம்ம வந்து ஜாதகத்தோட பிரச்சனத்தில் முடிவுகள் வந்து ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் இந்த முடிவை நான் சரியாக எடுக்கிறேனா இல்லையா என்னோடய நேரம் சரியாக இருக்கா இல்லையா இந்த மாதிரி ஒரே ஒரு கேள்வியாவா கேட்குற வழக்கங்கள் உண்டு அந்த மாதிரி இன்றைய தினத்தில் நிறைய முடிவுகள் நீங்கள் எடுக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் நீளம் வழிபாட்டுக்குண்டானதை பைரவர் வழிபாடு விருச்சிக ராசி என்பவர்களுக்கு உண்டான இன்றைய தின வழிபாடு தனுராசி என்பவர்கள் நிறைய மனசு சிந்தனை பண்ணிகிட்டே இருக்கும் இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் லைஃப்பில் சக்ஸஸ் பண்ணணும் ஜெயிக்கணும் பூராடம் உத்திராட நட்சத்திரத்துக்கு இன்றைய தினத்தில் பண விஷயங்களில் கவனம் தேவை கையெழுத்து போடும்போதோ பணம் பண்ணும் மற்றவாளுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணும்பொழுதோ மற்றவாளை சிபாரிசு சொல்லும்பொழுது அதில் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்துட கேர்ஃபுல்லாக இருக்கும் தனுராசி என்பவர்கள் எப்பவுமே சட்டுன்னு உதவி பண்ணிவிடும் காரியம் முடிஞ்சதுக்கப்புறம் சிந்திப்பா அச்சோச்சோ நான் மறந்து விட்டேனே அயன் மண்ணை கொடுத்தேன் ஜோப்லேயே பணம் வச்சு கொடுத்துட்டேனே ஒருவேளை பணத்தை இங்கே வச்சு விட்டேனா ஐயோ கதவை சாத்த மறந்துவிட்டேன் அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் யோசிப்பான் இந்த மாதிரி தனுராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் கவனம் என்பது தேவை அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான 7 என பல வர்ண நிற வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் அஞ்சனை மைந்தார் ஆஞ்சநேயர் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு மகர ராசி என்பவர்கள் நிறைய சிந்தனைகள் பண்ணுது இந்த சிந்தனைகள் உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பெரிய மைனஸும் கூட என்ன ப்ளஸ் அப்படின்னு பார்த்துட்டேன்னா உங்களுக்குள்ள ஒரு யோசனையை கிரியேட் பண்ணி அதை செயல்படுத்து மைனஸ் என்னென்னா நீங்கள் சிந்தனை பண்ணும்போது யாராவது பேசினா கூட கவனிக்க மாட்டேன் அப்படி இருக்கும்பொழுது பாரிவா கவனிக்கிறது கிடையாது இவாளுக்கு நமக்கு ஒற்றுமையே இல்லை சப்போஸ் கணவன் மணி வாழ்ந்து அப்படி சொல்லுவா இல்லையா அந்த மாதிரி இன்றைய தினத்தில் சில விஷயங்கள் அப்படியே உட்காந்து யோசிப்பேன் சில பேர் பார்த்துட்டேன்னா அந்த காஃபி டீ குடிக்கும்போது பார்த்துட்டேன்னா அவள் பாட்டுக்கு அப்படியே ஒரு பக்கம் பார்த்துட்டே இருப்போம் சில பேர் ஃபோன் பேசும்போது பார்த்துட்டிங்கன்னா சரி கிறுக்கின்றே இருக்கிறத பார்த்துருப்போம் அது ஏதாவது முக்கியமான பேப்பராக இருக்கும் அங்கே கிறுக்கி வச்சுருவோம் அந்த மாதிரி நிறைய யோசனைகள் இன்றைக்கி மனசில் இருந்துகிட்டே இருக்கும் அந்த யோசனைகள் பூரா ஒரு பக்கம் தூக்கி வீசிட்டு
புதிய சிந்தனையா ஒன்று வரும், அதை பண்ணலனா சக்சஸ் ஆகும். இன்றைய தினம் தெய்வீக வழிபாடு உங்களுக்கு நிறையா இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4 நிறமூதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு. கும்பராசி என்பர்களே, அமைதியாக இருந்து சில காரியத்தை செய்யக்கூடிய நல்ல நாள். நிறைய யோசனைகள் உங்களுக்குள்ள இருக்கும். தியானம், யோகா, தெய்வ வழிபாடு, தெய்வத்துடன் மன சிந்தனைகள், மனசை விட்டு யார்ட்டையும் பேச முடியல. ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்துட்டேன்னா ஒரு கொஞ்சம் ஏஜ் ஆகிடுத்து அப்பா அம்மாட்ட சொல்ல முடியாது. ஆத்துக்காட்ட சொல்ல சொன்னால் அவரும் வருத்தப்படுவாரோ. குழந்தைகள்கிட்ட பேச முடியாது, ஏன்னா அவள் வருத்தப்படுவான். நான் யார்கிட்ட பேசுவேன், நான் யார்கிட்ட சொல்லுவேன், தெரியலையே தெரியலையே. மனதார தெய்வத்திட்ட உட்காந்து கொஞ்ச நேரம் யோசிப்பேன், கொஞ்ச நேரம் கோபம் வரும், கொஞ்ச நேரம் சந்தோஷப்படுவேன், கொஞ்ச நேரம் தானாக சிரிச்சுப்பேன். கொஞ்ச நேரம் கழித்து அதில் எல்லா விஷயத்துலேயும் ஒரு மாற்றங்கள், மனசில் இருக்கிற பாரம் குறைஞ்சிடும், நெக்ஸ்ட்டு வேலையில் எழுந்திரிச்சு போயிடுது. இந்த மாதிரி இன்றைய தினம் கழியக்கூடிய தினமாக இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 நிறமாரஞ்சு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவ வழிபாடு. மீனராசி என்பர்களே, நல்ல சந்தோஷப்படக்கூடிய தினம். ஒரு முடிவு எடுத்து அந்த முடிவில் நிச்சயமாக ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தீர்க்க எண்ணம் உங்களுக்குள்ளே ஆழ்ந்திருக்கும். சந்தோஷம், எல்லா காரியங்களும் வெற்றி. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய பிரயாணங்களை இப்போ திட்டமிடுது. அதே மாதிரி யாரெல்லாம் வேலைக்கு இருக்கணும், யாருக்கு வேலைக்கு என்ன பண்ணணும், வேலையில் மாற்றங்கள் என்ன பண்ணணும், தொழில் ரீதியாக என்ன பண்ணணும், ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன, பல்வேறு யோசனைகள் உங்கள் மனசில் இருந்துட்டுருக்கும். இன்றைய தினத்தில் அரசாங்க உத்தியோகத்தில் இருந்துட்டுருக்கோம், மேல் அதிகாரிகள்கிட்ட தொடர்பு கொண்டு பேசுவோம். காவல்துறையில் பணியாற்றின்னு இருக்கிறவா, டாக்டராக இருந்துருக்கிறவா, நர்சிங் சம்மந்தமாக இருக்கிறவா, அவளுக்கெல்லாம் நிறைய விஷயங்கள் மேலதிகாரிகிட்ட தொடர்பு கொண்டு அவள் சொல்லக்கூடிய விதங்களை கடைபிடிப்பேன். மீனராசி அன்பர்கள், இந்த தினத்தில் தெய்வீக வழிபாடு, நிறைய தெய்வ வழிபாடு. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு, உன்னத பலன்களை தரும் அற்புத வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராசஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, ஒரு முடிவு எடுக்கும் பொழுது அந்த முடிவில் வந்து சில தடுமாற்றங்கள் ஏற்பட்டது. யார்கிட்ட கேட்குறது இல்லையே, நமக்கோ அட்வைஸ் யாரும் கிடையாது, எனக்கு பேக் சப்போர்ட் கிடையாது. ஒரு காரணத்துக்கு ஒரு தொழில் ஆரம்பிக்கும் போது கூட சில பேர் நினைப்பேன், எனக்கு சகோதர சகோதரிகள் சப்போர்ட் இருந்தால் நான் நல்லா வந்துடுவேன், எனக்கு அப்பா அம்மா சப்போர்ட் இருந்தால் நான் நல்லா வந்துடுவேன். அதெல்லாம் இல்லை, உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய சப்போர்ட் ஒன்று இன்றைக்கி நான் சொல்லித்தரப்போகிறேன். அதாவது நமக்கு ஒரு குரு இருந்தார் அப்படின்னு சொன்னால் நம்ம கையை பிடிச்சி அழகாக கொண்டு போடுவார். அந்த குரு வந்து யாருன்னு தெரியல. குருவை தேடி எத்தனையோ மகான்கள் தேசாந்திர தேசாந்திரமாக போன சரித்திரங்கள்லாம் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. இன்றைக்கி இந்த குரு நம்ம வந்து ஒரு முடிவு எடுக்கும் பொழுதோ, லைஃப்பில் ரொம்ப ஏதோ ஒரு அழுத்தங்கள் இருக்கும் பொழுதோ, நம்ம இதை பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் நமக்குன்னு ஒரு வழி கிடைக்கும். அதற்குண்டான ஆன்மீக தகவல் கண்டிப்பாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். தட்சிணாமூர்த்தி சுவாமி படம் இருந்தால் வச்சுக்கலாம், அப்படி இல்லை உங்கள் ஃபோனில் கூட ஸ்க்ரீன் சேவரா அழகாக பார்த்துட்டு கண்ணை மூடி தட்சிணாமூர்த்தி சுவாமியினுடைய படத்தை, இல்லை சார் நான் ராகவேந்திர சுவாமிகளை ரொம்ப நிறையா கும்பிடுவேன், ராகவேந்திர சுவாமியை மனசில் நினச்சிக்கோ, நான் வந்து பாபாவை நிறையா கும்பிடுவேன் அவரை மனசில் நினச்சிக்கோங்க, நான் வந்து எனக்கு குரு இருக்கார் அவரை தான் குருவாக மானசீகமாக நான் ஏற்றுன்ருக்கேன், இந்த குருவை மனசில் நினச்சிக்கோங்க. என்னை சித்தர் வழிபாட்டில் நான் நிறையா இருக்கேன் சார், நான் வந்து சித்தரை வந்து நான் நினைய சுந்தரானந்த சித்தரை வந்து வேண்டின்ருக்கேன், பட்டினத்தாரை தான் நான் மனசில் நினச்சின்னுருக்கேன், சித்தரை மனசில் வச்சுக்கோங்க, அகஸ்தியரை நினச்சின்னுருக்கேன் மனசில் வேண்டிக்கோங்க, அவரை மனசில் நினைச்சு ஜகத் குரவே நமஹ, ஓம் ஜகத் குரவே நமஹ, ஓம் ஜகத் குரவே நமஹ, ஓம் ஜகத் குரவே நமஹ, ஓம் ஜகத் குரவே நமஹங்கிற மந்திரத்தை மனசார, இது வந்து கவுண்ட்லெஸ் எண்ணிக்கையே வேண்டாம், மனசார வேண்டுங்கோ. எப்போ மந்திரத்தை மனசே நிறுத்தணும்னு தோணுதோ அந்த மந்திரத்தை நிறுத்திட்டு அந்த பாதுகை தொட்டு வணங்கி உங்கள் மனசில் இருக்கக்கூடிய க்வெஸ்டின்,
கேள்விகளை உங்கள் மனசுக்குள்ளே போடுங்க, தானாக விடை கிடச்சிடும். என் லைஃப்பில் நிறைய அனுபவங்கள், நான் பேர் சொல்லக்கூடியது, ரொம்ப முக்கியமான நபர்களுக்கு கூட நான் இந்த விஷயத்தை சொல்லி கொடுத்தேன். அவங்க இப்போ ஒவ்வொரு முடிவெடுக்கிறதுலையும் ஒவ்வொரு தருணத்துக்கும் இதை பயன்படுத்துவாங்க. அப்படி அதில் ஏதாவது சந்தேகம் தான் என்கிட்ட கேட்பாங்க. அந்த மாதிரி இந்த மந்திரம், இந்த வழிபாடு உங்களுக்கு பெரும் உதவியாக இருக்கும். இன்றைய தினத்துக்கு உண்டான அற்புதமான சில விஷயங்களை நம்ம பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்னா மகேஷி. வேல் வேல் முருகன், வெற்றிவேல் முருகனுக்கு கரகரவர். நன்றி.